வணக்கங்க, நான் உங்கள் செல்வி கணேஷ் நலபாகம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான சத்தான ஆரோக்கியமான முட்டை தாங்க பார்க்க போகணும். 2 நிமிஷம் தாங்க ஆகும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது கொடுக்கலாங்க. இப்போ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க, உடைச்சிருக்கேன். முட்டை ரொம்ப ஆரோக்கியமானது. வாரத்தில் 2 தான் குழந்தைக்கு கொடுங்க. நல்ல கொழுப்பும் ப்ரோட்டீனும் இருக்குங்க. இதுக்கு தேவையான என்னென்னா 2 பொருள் தாங்க. உப்பு தேவைப்படுங்க, கருப்பு மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க. முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். 2 நிமிஷம் தான் ஆகுது செய்யறதுக்கு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேங்க. பாலை நீங்கள் சேர்க்கும்போது அந்த ஃப்ளஃபி வருங்க, உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டு கிடைக்கும். பேன் நல்லா காஞ்சிருச்சுங்க. கலக்கி வச்சுருக்கிற இந்த முட்டை கலவையை ஊற்றிக்கலாங்க. எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ பட்டரோ நெய்யோ, அது உங்களுடைய விருப்பம் போல் அதை போட்டு இந்த கலந்து வச்சுருக்கிற முட்டையை அதில் ஊற்றிடுங்க. பாருங்கள், முட்டை ஊற்றி ஒரு 1/2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இந்த பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, பால் ஊற்றுறதுனால தான் இந்த சாஃப்ட் கொடுக்குது. இப்போ வரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. இதில் வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம சௌகரியம் தான். வெறும் 2 மினிட்ஸில் சத்தான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்புகிற ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தோங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நலபாகம் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்யூங்க.